அடுத்ததாக ஷைத்தான் அல்லாஹு தாலா குரான்ல இந்த வஸ்வாஸ் என்ற கட்டத்தில் மாட்டிப்பட்ட ஒரு ஆளுக்கு சிக்ராவுக்கு வரும் வரைக்கும் எதுக்கு வரும் வரைக்கும் சிந்தனை என்ற எண்ணம் வரும் வரைக்கும் இடையில அவன் படுத்துற பாட்டுக்கு அல்ல நிறைய வசனங்கள் சொல்றான் இவன் சும்மா வர மாட்டான் அதாவது நீங்க இப்படியே போய் கண்டிக்கிறீங்க எப்ப நீங்க திரும்பி பார்ப்பீங்க ஆயிரம் விஷயம் உங்களுக்கு பக்கத்தால போகும் ஆனா ஒத்தம் கொடி காட்டும் அவனை நீங்க பார்ப்பீங்க ஒருத்தன் கை காட்டுவான் அவனை என்ன செய்வீங்க பாப்பீங்க உங்களை எப்படி எல்லாம் திசை சீட்டி அடிக்கணும் கை தட்டணும் ஏதாவது செஞ்சா தான் நீங்க பாப்பீங்க இதுக்கு செய்தான் என்னன்னு என்ன செய்வான் செய்வான் என்பதற்கு அல்லாஹ் குருவான் சொல்ற வசனங்கள்ல மிக பிரதானமான வசனங்கள் உண்டு தசியின் தசியின் அலங்காரம் ஆக்குவது அலங்காரம் உண்மையிலே அது அலங்காரம் அல்ல உண்மையிலேயே அது அலங்காரம் அல்ல ஆனா அலங்காரத்தை உங்களுக்கு என்ன செய்வான் செய்தான் கொண்டு வருவான் கொண்டு வரலாம் ஏன் நீங்க கண்ணால் பார்க்கறதுக்கு முன்னால இந்த சிந்தனை உங்களுக்கு வந்தா தானே கண்ணால் பார்ப்பீங்க அந்த சிந்தனை அழகுபடுத்தினா பார்க்கறது அழகா இருக்குமே இருக்காதா இருக்கு மெஜிக்காரனுக்கு முன்னாள் அகப்பட்டவ மாதிரி தான் அதுக்கு முன்னால் அவன் அழகுபடுத்துவான் சைத்தான் என்ன செய்வான் அழகுபடுத்துவான் எல்லா விஷயத்தையும் அழகுபடுத்துவான் சைத்தானுடைய மிகப்பெரிய அலங்காரமாக சைத்தான் ஆண்களுக்கு யூஸ் பண்ணுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எது சொத்தா பெண்ணா பெண் ரசூல் சல்லாம் இதா ஹரஜத்தில் மர பெண் வீட்டை விட்டு சொன்னால் வெளியே சென்றால் இஷ்தான் என்ன மேற்பார்வை இப்படி ஏன் அந்த பெண் நல்லா தான் போவா இவனை வச்சு யார் யார் என்ன செய்யலாம் நாசமாக்கலாம் அப்படி என்று இந்த பெண்ணை வைத்து யார் யாரை தவற வைக்கலாம் என்பதை சைதான் இஸ்து பண்ணுவான் அந்த அந்த நபர்கள் போனால் நல்லா புரிஞ்சு நம்மளே வழி கெடுக்கிறதுக்கு நாங்க தேவையில்லை நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் எங்களுடைய மதுக்களை எங்களுக்கு வர முன்னால முன்னால் அழகுபடுத்துவான் சைதான் வேற ஒரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு முன்னால வந்து நிக்கி நம்ம திசை திரும்பிடுவோம் நாங்க என்ன செஞ்சிருவோம் திசை திரும்புவோம் இது சைத்தான் அந்த வேலை என்ன செய்வான் செய்வோம் அதுக்கு பேர் என்ன தசீன் அல்லா இந்த உலகத்துல ஜீனத்தாக படைத்திருக்கிறான் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் ஜீனத்தாக படைத்திருக்கிறான் ஆனா அந்த ஜீனத்தை சைத்த அல்லா உத்தலா என்ன சொல்ற ஹலால அனுபவிக்கணும் ஹலாலா அனுபவிக்கணும் ஹராம அல்லா வெறுக்க சொல்றான் உள்ளத்தால சைத்தான் என்ன செய்வான் அதை என்ன செய்வான் பண்படங்காக அழகுபடுத்தி காட்டுவான் தசீன் இந்த ஜீனத்தை சைத்தான் ஏற்படுத்தி அழகுற செய்து எங்களை வீல செய்ய முதல் விஷயம் அல்லாஹு தாலா சொல்றா தசீர் இரண்டாவது குரான் அதாவது முதல் கட்டம் நான் சொல்லிட்டேன் நஃப் நஃப் ஹம்சு இதெல்லாம் ஆரம்ப கட்டம் ரெண்டாவது ஃபிக்ராவு கொண்டு வரதுக்கு இடையில நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தசீன் அழகுபடுத்தல் இன்னும் சொல்லணும் இஸ்திஹ்வாத் குருவான் அல்லாஹு தாலா சொல்றேன் என்னது இஸ்தஹ்வத் அலைஹிம் அதான் இஸ்திஹ்வாத் என்று சொன்னால் காதுகளையும் கண்களையும் மயக்கிறது அர்த்தம் காதுகளையும் கண்களையும் மயக்கிறது அப்படின்ற அர்த்தம் இந்த காதுகளையும் கண்களையும் என்பதற்கு சைத்தான் எவ்வளவு ட்ரை பண்ணணும் நீங்க நல்லவராக இருந்தா உங்களே ட்ரை பண்ண இயலாது அவனுக்கு ஜுந்த அவனுக்கு ஜுன் வழி கெடுத்து நானூறு பேரை வச்சிருப்பா இல்லையா பக்கத்தில் வச்சிருப்பான் அந்த டீம் உங்களுக்கு இறங்கும் அந்த டீம் ஃபீல்டுக்கு என்ன செய்யும் நீங்க நல்லா போனாலும் உங்களை காதை நீங்க அடைச்சிருந்தாலும் கண்ணை பொத்தி இருந்தாலும் டீமை என்ன செய்யும் சைத்தா இறக்கி விடுவோம் எப்படி உங்கள் காதுகளுக்கு வந்து சேருவது எங்க இப்படி உங்கள் கண்களுக்கு வந்து சே அதனால தான் அர் ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யந்துர் இலா மை யுஹாலில் அதாவது ஒரு மனிதன் தனது சகோதரனுடைய முறை மேலே தான் வாழ்வான் அவனுடைய போக்குல தான் இருக்கிறான் எனவே யாரோட நட்பு கொள்கிறார் என்பதை அவர் என்ன செய்து கொள்ளட்டும் பார்த்துக் கொள்ளட்டும் ஏன் நீங்க கெட்டவனோட நட்பு கொண்டீங்கன்னு சொன்னா சைத்தானுடைய மெம்பர் உங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ வழிதவர்தான் அவனுக்கு லேசி ஆளை கொண்டு வந்து உங்களுக்கு நட்பாக்குற வேலையெல்லாம் அவனுக்கு இல்லாத அவன் தான் பக்கத்தில் இருக்கிறானே நீங்க கிராத்து கேட்டுகிட்டு இருப்பீங்க ரேடியோ ஒன் பண்ணி என்னது பாட்டை கேட்டுக்கின்றிருப்பான் பாட்டை கேட்டால் பக்கத்தில் ஜும் தான் என்ன செய்யுது சைத்தானுடைய படை பக்கத்தில் தான் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வலிதா வருவதற்கான வாய்ப்பு என்னது அதிகம் என்பதை நம்ம புரிஞ்சிக்கணும் சைதானுடைய ஹிஸ்பு சைத்தானுடைய ஹெஸ்பு இதனால தான் நம்ம துவாலை பார்க்குறோம் அதாவது சைத்தான் ஹுதூர் ஆகுவதை விட்டும் நாம் பாதுகாவல் தேடுகிறோம் இங்கே ஹுதூர் ஆகுது என்பது என்னென்னு சொன்னால் சைத்தானும் சைத்தானுடைய படையினரும் தனது சதிகளால் எங்களை என்ன செய்கிறது நெருங்குவது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோர்களை தசீன் அழகுபடுத்தல் இஸ்தேவாத் அது மாத்திரமல்ல அல்லாஹு இந்த மனிதனை வழிதவர செய்யக்கூடிய விஷயங்கள்ல அச்சமுறுத்தல் ஒன்றை சொல்லுகிறான் அல்லாஹு இந்த சைத்தான அதாவது சைத்தான் உங்களுக்கு வறுமையை எச்சரிக்கிறான் வறுமை எங்கேயாவது உங்களுக்கு முன்னுகால வந்து நல்ல விஷயத்துக்கு குறுக்கா நிக்கிதுன்னு சொன்னா யாருடைய வேலை அது சைத்தானுடைய வேலை சைத்தானுடைய வேலை சில பலகீனமான எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் பலகீனமான அப்படி ஓட்டங்கள் அந்த சைத்தான் ஸ்ட்ராங்காக கொண்டு வைப்பான் சைத்தான் என்ன செய்வான் பித்து பித்து பவர்ஃபுல் இது நீ முடிச்சுனா முடிஞ்சுது அப்படின்னு என்ன செய்வான் கொண்டு வந்து வைப்பான் அன்புள்ள சகோதரர்களை சைத்தானுடைய மிக முக்கியமான பகுதி அதாவது நீங்கள் திரும்பி போகிற மாதிரியான வேலைகளை சைத்தானை செய்வான் சில பலகீனமான விஷயங்கள் ஒரு பெரிய ஒரு அம்சமாக சைத்தான் கொண்டு வந்து முன்னால் வைப்பான் இதெல்லாம் சைத்தான் நீங்கள் அந்த ஃபிக்ராவாக சிந்தனையாக மாறுவதற்கு சைத்தான் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படி என்று சொல்லி என்ன அதாவது நாங்கள் அக்ருவானுல என்ன செய்கிறோம் இந்த வசனங்களை பார்க்கிறோம்